வணக்கம் இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு மத்திய அரசு வந்து இரநூறு சதவீதம் வரி உயர்ச்சியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டோட தாக்குதல் இது எல்லாத்துக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் முற்றிலுமாக பாகிஸ்தானில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் நிறுத்தலை இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மக்கள் இங்கே இருந்து ரோடு மூலயமா அங்கே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த வியாபாரத்தை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ கிடச்சிருக்கு அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் டெல்லி இருந்து தினம் எழுபது லாரியில் வந்து பாகிஸ்தானுக்கு காய்கறிகள் பழங்கள்லாம் போதும் இது பல வருஷமாக போயிட்டுருக்குது இப்போ இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறம் அங்கே உள்ள வியாபாரிகள் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரியான பொருட்களை அனுப்ப போகிறதில்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அதனால் இப்போ பாகிஸ்தானில் முக்கியமான காய்கறிகளோட விலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து கிலோ நூறுரூபா வெண்டக்காய் கிலோ நூற்றி பத்து இஞ்சி கிலோ நூற்றி ஐம்பது பச்சை மிளகாய் கிலோ நூற்றி அறுபது தக்காளி கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா சிவப்பு மிளகாய் கிலோ முந்நூறுரூவா இந்த ரேஞ்சுக்கு பாகிஸ்தானில் வந்து காய்கறிகள் வியாபாரம் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கு ரேட்டில் இன்றைக்கி டேட்டில் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சிந்து நதியை வந்து பிளாக் பண்ணி பாகிஸ்தானுக்கு போக விடாமல் பண்ணி அதை இந்தியாவிலே உள்ள பல நதிகளுக்கு திசை திருப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காத செய்தி வருது ஸோ அதனால் அல்டிமேட்டாக விவசாயம் குடிநீர் மின்சாரம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பாகிஸ்தானில் பாதிக்கப்படும் ஒரு தலைமை தவறுதலான ஒரு முடிவு எடுத்ததினால பாதிக்கப்படக்கூடியது மக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பாகிஸ்தானோட பல பல மனஸ்தாபங்கள் இருந்தாலும் ட்ரேடை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த தீவிரவாத தாக்குதல் வந்து மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு உணர்ச்சியை விட்டதனால இந்திய அரசு கடுமையான நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க அதில் வர்த்தகத்திலையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆனதுனால மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு இருக்குது பாகிஸ்தான்